Hello friends, all are you doing? In this video, we will very tasty and super halwa recipe. Now, we kilo manjal vaazhaippazham வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். நீங்க நல்ல பெரிய பழமும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லனா இந்த மாதிரி சின்ன சின்னதா மஞ்சள் வாழைப்பழம் கூட நீங்க எடுத்துக்கலாம். மொத்தமா 1.5 கிலோ அளவுக்கு weight போட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். நல்ல பழுத்த பழமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்வா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜார்ல எடுத்து வச்சிருக்கிற 8 வாழைப்பழத்தையும் அதாவது 1.5 கிலோ பழத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி செய்துக்க போறேன். எல்லா பழத்தையும் இது போல மிக்ஸி ஜார்ல கட் பண்ணி செய்ததுக்கு அப்புறம் நல்ல நைஸா இந்த மாதிரி மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்துல 200 கிராம் வெல்லம் வந்து எடுத்துர்க்கேன். உங்களுக்கு ரொம்பவே இனிப்பு அதிகமா வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா 1.5 கிலோ வாழைப்பழத்துக்கு 250 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஆனா நான் சேர்த்திருக்கிற வெல்லமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். எல்லாரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஸ்வீட் வந்து பாத்தீங்கன்னா அல்வால கரெக்ட்டா இருக்கும். 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டு வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் கொஞ்சமா தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்க போறேன். வெல்லத்துல தூசி கலல அதிகமா இருக்கும்ங்கிறதுனால வெல்லத்தை கரைச்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க फ्रेंड्स, வெல்லம் நல்லா கரைஞ்சு வந்துருச்சு. வெல்லத்தை நல்லா கரைச்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நான் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் பத்த வச்சிட்டு ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சிட்டு கடாய் நல்லா சூடேறனதும் 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அரைச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த வாழைப்பழ விழுதை வந்து சேர்த்துக்கலாம். நெய்லியே வாழைப்பழத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கணும். கொஞ்சம் கலர் வந்து மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸ்டவ் ஃபுல்லா வைக்காம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு நல்லா வாழைப்பழத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க फ्रेंड्स, ஓரளவுக்கு நல்லா இப்போ கலர் மாறி இருக்கு. கொஞ்சம் நல்லா குக் ஆகிட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாவும் கலர் நல்லா மாறி வர வரைக்கும் குக் பண்ணதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு லைட்டா கலந்து கொடுத்துட்டு கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த வெல்ல கரைசலை ஒரு வடிகரண்டில வடிகட்டி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் அப்படி இல்லனா லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு குக் பண்ணனும். அப்பதான் அடி பிடிக்காம நல்லா கரெக்ட்டா வந்து குக் பண்ணி எடுக்க முடியும். ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஹல்வா கெட்டியா வந்ததுக்கு அப்புறம் நெய் வந்து பாத்தீங்கன்னா நான் சேர்த்துக்க போறேன். ஏற்கனவே 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கும். அல்வாவை பொறுத்தவரைக்கும் நெய் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்த்து செய்யறோமோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியா இருக்கும் சாப்பிட. இப்போ திரும்பவும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். மொத்தமா எனக்கு அல்வா செய்யறதுக்கு ஒரு 6-7 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். அடிப்பிடிக்காத மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்க फ्रेंड्स, நல்லா குக் பண்ண கொஞ்சம் கெட்டியாவும் வந்துருச்சு. கலரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா டார்க்கா இந்த மாதிரி மாறியும் வரும். இப்போ இது கூட முந்திரியை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதா உடைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நெய்ல கூட நீங்க முந்திரி வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே அப்படியே முந்திரி சேர்த்துக்கிறேன். அல்வா கடாயில ஒட்டாம எல்லாம் ஒண்ணா திரண்டு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணனும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்க फ्रेंड्स, நல்லா கெட்டியா வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா அல்வா வந்து கெட்டியா இருக்கணும். அப்பதான் நம்ம பீஸ் போட முடியும். பீஸ்லாம் போட வேணாம். அப்படியே நம்ம கப்ல சர்வ் பண்ணி சாப்பிடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் இலக்கமா இருக்கும்போதே கூட நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் வந்து கொஞ்சம் பீஸ் போட்டு வச்சு அழகா இருக்கும் அப்படின்றதுனால நல்லா இந்த மாதிரி கெட்டியா வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு ட்ரேல பட்டர் ஷீட் போட்டு அதுக்கு மேல நெய்யை வந்து நல்லா தடவி வச்சிருக்கேன். இப்போ அந்த அல்வாவை இதல சேர்த்துட்டு ஸ்பூனை வச்சு நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துரும். அப்ப பீஸ் போட கரெக்ட்டா இருக்கும். பாருங்க फ्रेंड्स, அல்வா நல்லா சூடு ஆறி வந்துருச்சு. நல்லா கெட்டியாவும் வந்துருச்சு. பீஸ் போடுறதுக்கு கரெக்ட்டான பதத்துல இருக்கு. நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க ஃப்ரிட்ஜ்ல கூட வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சூடாவும் நீங்க சாப்பிடலாம். இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்லா சில்லுன்னு நீங்க எடுத்தும் நீங்க டெசர்ட் மாதிரி கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த பட்டர் ஷீட்டை எடுத்துட்டு நமக்கு தேவையான மாதிரி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியா சூப்பரா இருக்கும் வாழைப்பழ அல்வா. கண்டிப்பா நீங்க உங்களோட வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில இருக்கும். வாழைப்பழம் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பழத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த அல்வா செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு முதல்ல யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க உங்களோட வீட்ல இது போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. Thank you.